ஒரே வீட்டில் ஒன்றாவது நிற்பது தூங்கின்னு இருக்கும். சிங்கிள் லைஃப் வாழணும்னு சொல்றா. அவ சிங்கிள் லைஃப்னு சொல்லிட்டு சீரியல் ஹீரோ கூட க்ளோஸா இருக்கிற இன்ஸ்டாகிராம்ல போட்டோஸ் வீடியோஸ் போட்டுன்னு இருக்கிறா. ஆயிஷாக்குன்னு ஒரு ரூம் தராங்க, விஷ்ணுக்கும் ஒரு ரூம் தராங்க. டேரக்டர் சொல்றது என்னன்னா, ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல இருக்கிறாங்க, நாங்கள் போய் ஷார்ட் ரெடிங் வரப்போ ரெண்டு பேரும் சாஞ்சிட்டு இருக்காங்க, மடியில் பத்து இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நான் இது எதுக்குமே சண்டையும் போடல, கேள்வியும் கேட்கல. ஏன்னா இப்போ நீங்க சொன்னீங்க பாருங்க, கோஸ்டார் சரி, கோஸ்டார் தான் நானும் பார்த்தேன். அந்த கோஸ்டார் இப்படி வேலை பார்ப்பான்னு நான் பார்க்கல. இன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூன் பிரேக்கப்னு சொல்லி எங்கிட்ட சண்டை போட்டு போதா, நான் அழுதுட்டு இருக்கேன். நைட்டு டின்னர் விஷ்ணு கூட போயிருக்கலாம். அல்ல, அந்த எச்ச பொறுக்கிக்குன்னா அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு சத்தியமாக தெரியல. பிகாஸ் வந்து அவளுக்கு வந்து அட் ஏஜ் ஆஃப் 15 ஒரு மேரேஜ், அட் ஏஜ் ஆஃப் 17 ஒரு மேரேஜ் நடந்துருக்கு. ரெண்டுமே எனக்கிட்ட சொல்லிட்டு மியூச்சுவலாக தான் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு பேருமே வந்து லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஓகேவா, நான் ஸ்டேஷனில் போய் நிற்கிறேன், ஃபேமிலி நிற்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிறாங்க, பொண்ணையே காணும். பொண்ணு வந்து ஃபோன்லேயே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டேஷனில் பொண்ணுக்கிட்டனு ஃபோன் வந்து இவங்க க்வெஷ்சன்ஸ் கேட்குறாங்க, அதுக்கு அவங்க வந்து என்கிட்ட கேட்க பிஹேவ் பண்ணுறாங்க ரொம்ப ரகடா. அந்த விஷ்ணு அதே இன்டர்வியூவில் சொல்கிறாங்க, நான் வந்து அமேஸ்னு ஒரு காரை வச்சுருக்கேன், அந்த அமேஸ் கார் ஒன்று வரும், அந்த காரை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட்டாக இருக்கும், அந்த கார் இப்போ ஆக்சிடென்ட் செட்டிச்சு. அவன் யார் எச்ச பொறுக்கி என்னை பற்றி அப்படியே அவங்க சொல்லணும் முதல்ல. ஆனால் ரொம்ப நல்லா விளையாடிட்டாங்க பேர் என் லைஃப்பில், ரொம்ப நல்லா விளையாடிட்டாங்க. பிஹேண்டூஸ் ஏர் பிரசன்ஸ் எதிர்நீச்சல் தூங்கல வந்து இன்றைக்கி நம்மளோட எதிர்நீச்சலில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்கி தேவ் இருக்கார், அவர் கூட பேசுவோம். வணக்கம். இப்போது சமீபத்தில் வந்து சீரியல் ஆக்ட்ரஸ் ஆயிஷாவோட ஒரு பிரேக்கப் அப்படிங்கிறதான், என்ன ஆச்சு எக்ஸாக்டாக, இது வந்து பிரச்சனை எங்கே வெளியே உடஞ்சிது, அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு தனியார் நிகழ்ச்சியில் அவங்க அவங்களோட லைஃப்பை பற்றி, அப்போ நான் கமிட்டட் இப்போ சிங்கிள்னு சொல்கிற அளவுக்கு என்ன நடந்தது, எவ்வளோ வருஷமாக கூட ஒன்றா இருக்கீங்க? ஸோ சொல்லப்போனால் உங்களுக்கு இருக்கிற ஷாக்கெல்லாம் எனக்கு ஒன்றும் அதிகமாகவே ஷாக் இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு 2 இயர்ஸாக வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம். அவள் வந்து அவங்க எனக்காக அவங்க அகெயின்ஸ்டாக எல்லாருமே அவங்க ஃபேமிலியை தூக்கி போட்டு எனக்காக வந்தாள். அவங்களுக்கு எந்த ஊர் சொந்த ஊர்? காசரகோட், கேரளா. ஓகேவா, அங்கே வந்து எனக்காக வந்தா அவள் வந்தால் வந்துட்டு அவளுக்கு நிறைய பாஸ்ட் லைஃப் இருந்தாலும் எல்லாத்தையுமே அவள் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு எனக்காக என் கூட இருந்தால், நான் வந்து சினிமா ஃபீல்டில் வந்து ஒரு 5-6 வருஷமாகவே அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் இருக்கிறேன். ஸோ எனக்கு சர்க்கிள்லாம் தெரியும், இந்த பொண்ணு நம்ம கூடயே இருக்கிறாலே சரி ஓகே இவளுக்கும் ஒரு ஃபியூச்சர் நம்ம செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் விஜய் டிவியில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கிறார், அவள் மூலியமாக ரீஸ் தெரிப்பு ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கணும், வாங்கி அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு சீரியல். ஃபஸ்ட்டு சீரியல்லையும் அவங்களால விட்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் ப்ராப்ளம் ஆகி வெளியே வந்தது. வெளியே வந்த கொஞ்ச நாள் பிரேக் இருந்தது, திருப்பி நாங்கள் நல்ல ஒரு லைஃப்பில் இருந்தோம். லைஃப்பில் இருக்கும்போது திருப்பி மாயா சீரியல் போச்சு, பட் மாயாவும் 1 மந்த்லாம் ஷூட் போச்சு, 1 மந்தில் மாயாவும் க்ளோஸ் ஆகிடுச்சு. அண்ட் தென் திருப்பி அகெயின் அவளுக்கு வந்து ஒரு 3 மந்த்ஸ் பிரேக் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் சத்யா வந்தது. சத்யா வந்ததுக்கப்புறம் தான் லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. நீங்கள் கேட்டிங்க இப்போது ஏன் வந்து பிரேக்கப்பு, என்ன ரீசன்னா, ரீசன் எனக்கே தெரியல. ஏன்னா அவள் வந்து இன்றைக்கி காலையில் வந்து பிரேக்கப்னு சொல்கிறா, முன்னாடி நாள் நைட் வரைக்கும் ஒரே வீட்டில் ஒன்றாவது நிற்பது தூங்கின்னு இருக்கும். காலையில் தூங்கி அனுப்பிச்சிட்டு பிரேக்கப்னு சொல்கிறா. ரீசன் கேட்டால் அவள் சொல்கிற ரீசனே கிடையாது, நான் வந்து சிங்கிள் லைஃப் வாழணும்னு சொல்கிறா. சிங்கிள் லைஃப்னா எப்படின்னா, இப்போது எனக்கு பிரேக்கப் ஆச்சுன்னா சிங்கிள் லைஃப்னா எப்படி இருப்பேன்னா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பேன், ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருப்பேன், நான் அழுவேன், சரக்கடிப்பேன், எல்லாம் கஷ்டமாக இருக்கும் ஃபீல் பண்ணுவேன். அவள் சிங்கிள் லைஃப்னு சொல்லிட்டு தெலுங்கு சீரியலில் ஹீரோ கூட க்ளோஸாக இருக்கிற இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் போட்டுன்னு இருக்கிறா. ஓகே, இங்கே இருக்கிறவங்க கூடயும் இங்கே தமிழ் சீரியலில் நடிக்கிற ஹீரோ கூடயும் க்ளோஸாக இருக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் போட்டுன்னு இருக்கிறா. அப்போ சிங்கிள் லைஃபா, இல்லைனா ஷி வாண்ட்ஸ் டு பி கமிட்டட் இன் 2 லாங்குவேஜான்னு புரியல. அப்போ ட்ரை பண்ணுவோம். இந்த தேர்டாக வந்த சீரியல் வந்து நீங்கள் பார்த்து கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் டேரக்டாக? நான் இல்லை, நான் 2-3 பேருக்கிட்ட கேட்டு, ஓகேவா, கேட்டு ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் சொல்லுங்கள், இவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறான் அப்படின்னு இருக்கப்பையும் 2 சீரியல் வந்து, இது வந்து அந்த சீரியல் ப்ரொடியூசருக்கே கூட நல்லா தெரியும். நான் தான் உட்காந்து, இல்லை சத்யா தான் வித்தியாசமான கேரக்டராக இருக்குது, சத்யாவில் போனால் உனக்கு நிறைய ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ அப்படி தான் சத்யாக்குள்ளே போனான். ஆனால் சத்யாக்குள்ளே போக போலேயே நம்மளுக்கு இந்த ஃபீல்டில் இருக்கிறதால நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய நண்பர்கள் வார்ன் பண்ணாங்க சத்யாவுக்கு போகிறது, சத்யாவுக்கு போகிறது பிரச்சனை இல்லை, சத்யாவில் நடிக்கிற ஹீரோ யாருன்னு தெரியுமா, விஷ்ணு. அப்போ எனக்கு விஷ்ணு யாருன்னு தெரியாது, பிகாஸ் நான் வந்து மூவியை பற்றி ஃபோக்கஸ் பண்ணதால சீரியலில் எனக்கு யாருமே தெரியாது. ஸோ அப்போ விஷ்ணுவை பற்றி சொல்கிறாங்க, விஷ்ணு வந்து பேசிக்காக வந்து பயங்கரமாக ஃப்ளர்ட் பண்ணுவான், இந்த இண்டஸ்ட்ரி பசங்கனாலே ஃப்ளர்ட்லாம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சைடில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் அவங்க ஃப்ளர்ட் பண்ணால் என்னன்னு சொல்லிட்டு நான் அசால்ட்டாக விட்டேன். திருப்பி ஒன்று என் சிஸ்டர் வந்து 1 தனியார் தொலைக்காட்சியில் விஜயவாக இருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்டே எனக்கு வருது, விஷ்ணு வந்து யாரெல்லாம் கூட இருக்கிறவங்க லவ் பண்ணுறானோ அதை வந்து பிரிப்பான், பிரித்து அதுவும் எப்படி பிரிப்பானா, அவங்களுக்குள்ள ஒரு சேஃப் கேம் மைண்ட் கேம் மாதிரி ஆடி
பிரித்து அவன் செய்து வச்சுப்பான், அதில் அவனுக்கு ஒரு சந்தோஷம். ஸோ இதெல்லாம் சொல்லப்போ எல்லாமே ஓகே, அவன் மேலே ஏதோ பர்சனலாக காண்டு இருக்க போல ஏதோ சொல்கிறாங்க அப்படி. ஆனால் அது உண்மைன்னு எனக்கு எப்போதே தெரியுதுன்னா பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒருத்தன் கிட்டேயும் கேட்போம்ல, ஏன்னா ப்ராப்ளமே இல்லை ரீசனே இல்லாமல் பிரேக்கப் ஆகிருக்கு. அப்போ வந்து அந்த லொக்கேஷனில் இருக்க டைரக்டர் வந்து ஒரு நல்ல ஒரு நண்பர் எனக்கு, அவர்கிட்ட போயிட்டு என்ன சார் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு கேட்கப்போல அவர் இன்டெரக்டாக நிறைய வாட்டி என்கிட்ட சொன்னார், என்ன சொல்ல நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு போகாமல் லொக்கேஷன்லேயே கொஞ்சம் இருங்க, எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான் சொல்கிறேன். அந்த சீரியலில் ஈபியும் எனக்கு சில நிறைய வாட்டி அட்வைஸ் பண்ணியிருக்கிறார், ஓகேவா நீங்கள் வந்து லொக்கேஷனில் இருங்க அப்போ தான் எல்லாமே தெரியும்னு தெரியும். அவங்க டைரெக்டாக சொல்ல முடியாமல் இன்டெரக்டாக சொல்லியிருக்கிறாங்க. டைரக்டர் ஆயிஷா கிட்ட நிறைய வார்ன் பண்ணியிருக்கிறார், இல்லை தேவ் வந்து இவ்வளோ ஹெல்ப் பண்ணலாம் இவ்வளோ விஷயம் பண்ணலாம். அதில் இதை நம்ம வந்து இப்படி எடுத்துப்போமே, சினிமா ஃபீல்டு அப்படிங்கிறதுனால நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஃப்ளட்ஸு க்ரஷ் இதெல்லாம் இருக்க ஒரு பக்கம் வச்சுட்டு ஒரு ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு கோஸ்டார் கூட பழகிறதுக்கான லிபர்ட்டி கூட கிடையாது. கோஸ்டார் கூட பழகலாம்னா எப்படி பழகலாம், நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் ஓகேவா, ஒன்று ஒரு ஆர்டிஸ்ட் கூட இருக்காங்க, கோஸ்டார் கூட நீங்கள் எந்த லிமிட்டுக்கு பழகுவீங்க? அது அடுத்தவங்களுக்கு தப்பாக இருக்காத டேரக்டருக்கு தப்பாக தெரியுது. ஏன் தப்பாக தெரியுதுன்னா ஆயிஷாக்குன்னு ஒரு ரூம் தராங்க, விஷ்ணுக்கும் ஒரு ரூம் தராங்க. டேரக்டர் சொல்கிறது என்னன்னா ரெண்டு பேரும் ஒரே ரூமில் இருக்கிறாங்க, நாங்கள் போய் ஷார்ட் ரெடின்னு வரப்போ ரெண்டு பேரும் சாஞ்சிட்டு இருக்கிறாங்க, மடியில் பத்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொல்லி நான் நம்பலை, ஓகேவா இங்கே என் ஃப்ரெண்டு நண்பர் கூட வந்துருக்கேன், இந்த நண்பர் கூட லொக்கேஷனுக்கு போகிறேன், என் வீட்டிலேருந்து சத்யா லொக்கேஷன் ரொம்ப பக்கம், முதல் நாள் லொக்கேஷனுக்கு போகிறேன், முதல் நாள் லொக்கேஷனுக்கு போகிறேன், ஆயிஷாவும் விஷ்ணு ஒரே ரூமில் இருக்காங்க, நான் பார்க்குறேன். நான் கேட்குறேன் ஏன் ஆயிஷா ரெண்டு பேரும் தனித்தனி ரூம் இருக்கு, இல்லை அவன் ஏதோ டவுட் கேட்க வந்தாங்க, அடுத்த ஷார்ட்டை பற்றி பேசுவோம் சரி விட்டுட்டேன். செகண்ட் டேவும் நான் அதுமாரி ஷார்ட் போகிறேன், சொல்லாமல் குழம்ப பார்த்தீங்கன்னா வீடு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதால சொல்லாமல் குழம்ப அன்றைக்கும் ரெண்டு பேரும் ஒன்றாவே இருக்கிறாங்க. மூணாவது நாள் போல் ரெண்டு பேரும் மறியில் சாஞ்சி பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் இது எதுக்குமே சண்டையும் போடல, கேள்வியும் கேட்கல. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்க கோஸ்டார், சரி கோஸ்டார் கோஸ்டார் தான் நானும் பார்த்தேன், அந்த கோஸ்டார் இப்படி வேலை பார்ப்பான்னு நான் பார்க்கல. நீங்கள் இந்த விஷயத்தை தாண்டி உங்களோட லிவ் இன் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது, லைக் உங்களோட ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தது. எல்லா விஷயத்துலையுமே டேரக்டாக சொல்ல முடியாது சில விஷயத்தெல்லாம், பட் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற எல்லாருக்கும் இருக்கிறதோல அதிகமாகவும் ரொம்ப க்ளோஸ்னஸ்லேயும் சரி ஓகே எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருந்தோம் ரெண்டு பேருமே. ஏன்னா ரெண்டு பேருக்குமே ஒரு கம்ஃபர்டபுள் இல்லைன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. முதல்ல நீங்கள் எந்த வருஷம் லவ் பண்ண ஆரம்பிச்சீங்க? 2017 ஜூலை. ஓகே, லவ் பண்ணும்போது என்ன கன்சென்ஸ்ஃபுல்லாக தான் இல்லை எல்லாம் இந்த ரிலேஷன்ஷிப்கே ஒத்துக்கிட்டீங்களா இல்லை எப்படி? ஆமாம் இல்லை, அவளுக்கு வந்து ஃப்ளாஷ்பேக் நிறைய இருக்குது. ஏன்னா வந்து அவ்வளோ ஃப்ளாஷ்பேக் வந்து நான் லவ் பண்ண ஸ்டார்டிங்லையும் சரி எனக்கு ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி எனக்கு மெசேஜஸ் வந்தது. அவள் சீரியலுக்கு போனதுக்கு அப்புறமும் பிகாஸ் வந்து அவளுக்கு வந்து அட் ஏஜ் ஆஃப் 15 ஒரு மேரேஜ், அட் ஏஜ் ஆஃப் 17 ஒரு மேரேஜ் நடந்திருக்கு. ரெண்டுமே எனக்கிட்ட சொல்லிட்டு மியூச்சுவலாக தான் டிஸ்கஸ் பண்ணிட்டுலாம் ரெண்டு பேருமே வந்து லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அவ்வளோ இஷ்டம் இல்லாமல் தான் நடந்திருக்கும். ஸோ இவ அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது போலன்னு சொல்லிட்டு நான் அக்செப்ட் பண்ணது. அவளே சொல்லுவாள் நான் ஒரு சாக்கடை மாதிரி இருந்தேன் என் லைஃப்பில், அதை நீ தான் வந்து சுத்தம் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கிற. ஸோ அந்த மாதிரி தான் போவோம், ஓகேவா சாரி. ஸோ அந்த மாதிரி தான் போவோம். ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் பேசினோம், பேசி எனக்கும் பிடிச்சிருந்தது. அவள் தான் இப்போ போஸ்ட் பண்ணான் அந்த விஷயத்தை, அவளே எல்லா மீடியாலையுமே சொல்லியிருக்கிறான்னு நினைக்கிறேன், ஓகேவா. அப்படி இருக்க போல் அவள் வந்து என்னை விட்டு போனோம்னா அவள் பேசிகிட்டே முடிவு பண்ணிருக்கலாம். ஆனால் நானும் என் ஃபேமிலி ஸ்டேஷனில் போய் நிற்கிற அளவுக்கு அவள் பண்ணணும்னா அந்தளவுக்கு நான் எதுவும் பண்ணல. ஒன்று அவள் கூட க்ளோஸாக இருக்கிற ஃபோட்டோஸ் நான் லீக் பண்ணியிருக்கணும், ஓகேவா. லீக் பண்ணியிருந்தால் அவள் வந்து ஒரு செலிபிரிட்டி, ஓகேவா, அந்த விஷயத்தில் அவள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம், ஓகேவா. நான் க்ளோஸாக இருக்கிற ஃபோட்டோஸ் எதுவுமே லீக் பண்ணல. லீக் பண்ணியிருந்தால் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபோட்டோவாக போயிருக்கும், நான் லீக் பண்ணல. சரி, இவளை பற்றி தப்பாகவோ யாருக்குமே நான் வாய்ஸ் கமெண்ட்டோ வாய்ஸ் நோட்டுமோ அனுப்பலை. நான் எதுவுமே பண்ணாமல் நீ என்னை விட்டு போகணுன்னு முடிவு பண்ணியிருக்கிற, அப்போ எனக்குரிய உட்காந்து பேசி சால்வ் பண்ணியிருக்கலாம். ஏன் நானும் என் ஃபேமிலியும் உனக்காக வந்து ஸ்டேஷனில் நிற்கணும், ஓகேவா. ஸோ பின்னாடி நிறைய அவங்க யாருன்னெலாம் சொல்ல விரும்பலை, ஆனால் பெரிய முக்கிய புள்ளிகளோட லிங்க்கால் தான் அவள் வந்து அன்அஃபிஷியலாக உள்ளே போனது. ஏன்னா ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட்டு, ஓகேவா, நான் ஸ்டேஷனில் போய் நிற்கிறேன், என் ஃபேமிலி நிற்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிறாங்க, பொண்ணையே காணும். பொண்ணு வந்து ஃபோன்லேயே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸ்டேஷனில். பொண்ணுக்கிட்டே ஃபோன் வந்து இவங்க கொஷின்ஸ் கேட்குறாங்க, அதுக்கு அவங்க வந்து என்கிட்ட கேட்க பிஹேவ் பண்ணுறாங்க. ரொம்ப ரகடாக மூவ் பண்ணாங்க என்கிட்ட, பட் ஏதோ பேசி எல்லாமே பண்ணி சேஃபாக என்னை வெளியே கொண்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலி மெம்பர்ஸும் இருந்ததால். நான் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலி மெம்பர்ஸும் சப்போர்ட் பண்ணலன்னா கண்டிப்பாக நாங்கள் அடித்து உட்காந்து வச்சுருக்கலாம். ஏன்னா வந்து ஆயிஷா கிட்டேன்னு போன ப்ரெஷரே என்னன்னா அவனை ரெண்டு நாள் ரிமைண்ட் பண்ணுங்கள், அவனை வச்சு அடிங்க, அப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த சைக்கிள்லாம் பிஹேவ் பண்ணுவாங்க நம்ம, திடீர்னு ஒருத்தவங்களை பிடிக்கலனா அவங்களை வேறு ஒரு அழிக்கணும். அவங்களே சொன்னாங்க, அவன் சொன்ன மாதிரி தான் எனக்கு நியூஸ் வந்தது. இதுக்கு தான் நான் அவள் தான் சொன்னான்னு நான் சொல்ல, ஆனால் அவள் சொன்ன மாதிரி தான் ஸ்டேஷன்லேருந்து தான் எனக்கு நியூஸ் வந்தது. ஏன்னா எங்கள் அட்வொகேட்ஸ் போய் ஒன்றுமேல அது விஷயத்துக்கு எதுக்கு இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறீங்க, ஒன்றுமேல அது விஷயத்துக்கு நான் இவ்வளோட பெரிய செலிபிரிட்டிக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு, ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எதுக்கு டைரக்டராக ஒரு டிசியோ ஏசியோ இவங்கக்கிட்ட இருந்தோ ஏன் இவ்வளோ கம்ப்ளைண்ட் வரணும்?
நீங்கள் அந்த விஷ்ணுன்னு சொன்னால் அவர்கிட்ட பேசியிருக்கீங்களா? ரொம்ப கேவலமாக என்ன பேசினாங்க வேறு என்ன பேசுனாங்க? ஏன்னா வந்து இந்த ப்ராப்ளம் ஆனதுக்கப்புறம் சரி டைரக்டர்லேருந்து எல்லாமே சொல்லுவாங்க, சரி ஓகே இன்னைக்கு வந்து ஆஃப்டர்நூன் பிரேக்கப்னு சொல்லி எங்கிட்ட சண்டை போட்டு போதான் நான் அழுதுகிட்டு இருக்கேன். நைட்டு விஷ்ணு கூட டின்னர் சாப்பிட்டு ஸ்டேட்டஸ் போடுறான் இன்ஸ்டாகிராமில். நான் எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ நான் விஷ்ணு கிட்டே பேசணுமா ஆயிஷா கிட்டே பேசணுமா? ஆயிஷா கிட்டே பேசலான்னு போனால் ஆயிஷா நம்பர் அதுக்குள்ளே சேஞ்ச் பண்ணிட்டான், வாட்ஸ்அப் நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டான், கால் எல்லாமே ஒரு ஈவினிங்கில் ஒன் ஹவரில் நடந்திருக்கேன். பார்த்தா புது நம்பர், ஓகேவா, புது நம்பர் வந்து காலர் ஐடி போய் செக் பண்ணி பார்த்தா புது நம்பர் விஷ்ணு பேரில் இருக்குது. நைட்டு டின்னர் விஷ்ணு கூட போயிருக்கலாம். அல்ல அந்த எச்ச பொறுக்கிக்குன்னா அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு சத்தியமாக தெரியல. என் வாழ்க்கையில் வந்து விளையாடணும் அவனை நான் இது வரைக்கும் லொக்கேஷனில் கூட அவங்ககிட்ட நான் பேசினது கூட கிடையாது. லொக்கேஷன் போனால் கூட டேரெக்டாக வந்தாலும் ஆய் பிரதர் பை பிரதர் அவள்கிட்ட, அதுக்கு மேலே அவன் மேலே எனக்கு பர்சனலாக கூட இந்த ரிவெஞ்சும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ ஏன் என் வாழ்க்கையில் வந்து விளையாடணும்? அவங்ககிட்ட நான் கேட்டேன் பிரதர் கால் பண்ணி, இல்லை விஷ்ணு ப்ரோ இந்த மாதிரி பிரச்சனை போயின்னு இருக்கு, நான் அங்கே லவுட் ஸ்பீக்கர் போட்டு அவகிட்ட காமிச்சின்னு இருக்கான். இது வந்து ஐஷாவே ஸ்டேஷனில் ஏதோ சண்டே ஸ்டேஷனில் கான்வர்சேஷன் போகல அதில் வளரலாம். அவங்க என்ன என்ன கேட்கலாம், ப்ரோ நீங்கள் தான் கூட இருக்கிறீங்க இப்போ, உங்களுக்கு பையனோட மைண்ட் செட் வந்து புரியும், நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் ஷூட்டிங்க்கு, அவளுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் அப்படின்னு உங்களுக்குலாம் தெரியும். சரி அப்படி இருக்கப்போ நீங்கள் ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்க? இப்போ நைட் உங்களுக்கு டின்னர் இருக்கலாம்னா அவன் நம்ம பேசினதெல்லாம் வந்து அவன் ஒன்றுமே காதலியே வாங்கலை. அவன் வந்து அவன்தான் உட்டமாக அவன்தான் நல்லவன், நீலாம் யாரா என்கிட்ட பேச, உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, உனக்கு என்ன குவாலிட்டி இருக்குது முதல்ல என்கிட்ட பேச அப்படின்னு சொல்லி என் நம்பரை பிளாக் பண்ணிட்டேன். என் நம்பரை அவனை வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணிட்டான். சரி ஓகே இவள் தான் வந்து என் கேர்ள் ஃப்ரெண்டு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு, என்னை பிளாக் பண்ணலாம் அவன் நியாயம் இருக்குது, அவன் எதுக்கு என்னை பிளாக் பண்ணணும்? அப்போ அவன் ஏன் பயப்படணும்? இது எல்லாத்துக்கும் நீடாக எதை பார்க்குறீங்க? இல்லை இது எல்லாத்துக்குமே நீடாக வந்து சீரியலும் சீரியலை சார்ந்தவர்களும் சேனலும் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இதே மாதிரி ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இதே மாதிரி ஒரு தனியார் தொலைக்காட்சியில் இருக்கிற ஒரு கப்புள்ஸ் அந்த பையன் அந்த பொண்ணுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜிலேருந்து வளர்த்து கொண்டு வந்து ஒரு சீரியலில் வச்சா அந்த சீரியல் ஹிட் ஆகிடுச்சு. அந்த சீரியலில் கூட நடிக்கிறவங்கள அண்ணா அண்ணான்னு சொல்லி தான் அந்த பொண்ணு முதல்ல பழகுச்சு. ஓகே கடைசியில் அந்த பொண்ணுக்கு அந்த பையன் கூட அந்த பொண்ணு இருக்குது, அந்த பையனை கட்டி விட்டாச்சு. அதே தான் என் லைஃப்லேயும் நடக்கு. சீரியலில் சேர்ந்து முதல் ஒரு வாரத்துக்கு விஷ்ணு ப்ரோபுன்னு சொல்லி பேசியிருந்தவன் இப்போ விஷ்ணுக்கு தான் கூட்டி வச்சுன்னு இருக்கிறான். அவனை இவக்கு தான் கூட்டி வச்சுன்னு இருக்கிறான். அவனை பற்றி அவளுக்கே நல்லா தெரியும். யாருக்குன்னா நான் சொன்னேன் பாருங்க, ஒரு விஜய் டிவியில் இருக்கிற ஒரு நல்ல நண்பர் வந்து ஆயிஷா கிட்ட அட்வைஸ் பண்ணுறாரு, நீ வந்து என் சிஸ்டர் மாதிரிமா விஷ்ணுக்கு தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இது. இல்லை எனக்கு சிம்பிளாக ஒரே விஷயம் என்னென்னா பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பே கிடையாதா? யார் வேணால் ஈஸியாக பிரெயின் வாஷ் பண்ணிடலாமா? இல்லைனா சேனல் வந்து எக்ஸாம்பிளுக்கு எனக்கு நடந்த ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். ஸ்டேஷனில் பிரச்சனை முடிஞ்சிச்சு, அவளோட திங்ஸ் என் வீட்டில் இருக்குது, ஓகேவா, அந்த திங்ஸை இருக்கிறதுக்கு அவள் வந்து கூட ஒரு லேடி இன்ஸ்பெக்ட் எஸ்ஐ கூட அனுப்புகிறாங்க. இப்போ லேடி எஸ்ஐயே ஆயிஷா கூட வரா, அதுக்கு மேலே பாதுகாப்பு இருக்கா இல்லையா? இருக்குல்ல. நானும் எழுதி தந்தாச்சு, இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாதுன்னு எல்லாமே எழுதி கூட்டாச்சு. என் வீட்டாண்ட போதும் என் வீட்டாண்ட ஒரு 15 அடியால் நிற்கிறாங்க. அந்த 15 அடியால் யாரை வர வச்சானா அந்த சீரியலில் உள்ள மேனேஜர். சீரியலில் உள்ள மேனேஜர் எது எனக்கும் ஆயிஷாவுக்கும் பர்சனலாக ஒரு விஷயம் நடக்குது. சீரியல் மேனேஜர் எதுக்கு அடியால் அனுப்பணும்? சீரியலில் அடியாலாம் நடிக்கிறாங்களே அவங்க 15 பேர் என் வீட்டாண்ட வந்து நிற்கிறாங்க இவ்வளோ திங்ஸ் எடுத்துன்னு போகிறதுக்கு வரப்போல. அப்போது எனக்கு என்ன இப்போ யோசிக்கணும்னு தோணுன்னா அவங்களுக்கு வந்து அவங்க டிஆர்பிக்காக என்னோடய லைஃப்பில் விளையாடணுமா? அவ்வளோ ஃபேன்ஸ் வந்து ஒரு சிங்கப்பூர்லேருந்து ஒரு பொண்ணு என்னை கேட்குது, ஓகேவா, வாய்ஸ் நோட் அனுப்புதா அந்த பொண்ணு, அந்த பொண்ணு யாருனே தெரியாது, ஆயிஷா அவ்வளோ ஃபேனு சொல்லி தான் எங்கிட்ட பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் சீரியலில் நடிக்கிறவங்க எல்லாருமே, ஓகேவா, கல்யாணம் ஆகிட்டு சீரியலுக்கு வந்தவங்களும் சரி லவ் பண்ணிட்டு சீரியலுக்கு வந்தவங்களும் சரி சீரியலில் நடிக்கிறவங்க கூட போயிடுறாங்க. ரீசெண்டாக அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அந்த இன்டர்வியூவில் அவங்க என்ன நம்ம சொல்கிறாங்க, அந்த இன்டர்வியூ எடுக்கிற விஜய் அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, உங்களோட பாஸ்ட் லைஃப்பில் இருந்தவர் இப்போ வந்து உங்களை பற்றி இன்டர்வியூ கொடுக்கக்கூட ரெடியாக இருக்கிறாரு அப்படின்னு. அவனுக்கு என்கிட்டன்னு ஏதோ நீடு தேவை, அதுக்காக தான் அவன் அப்படி பண்ணுறான். இல்லை எனக்கு அவகிட்ட என்ன நீடுமே இல்லை, இப்போ அவளே வேணான்னு சொல்லி முடிவு பண்ணதால நான் எழுதி கொடுத்துட்டேன். சரியா? இல்லைன்னா அவகிட்ட நான் வந்து லட்ச லட்சமாக பணம் டிமாண்ட் பண்ணேண்ணா, இல்லைனா வேறு ஏதாச்சும் கேவலமான விஷயத்துக்காக நான் அவகிட்ட டிமாண்ட் பண்ணேன். நான் எதுவுமே டிமாண்ட் பண்ணலை. நாங்கள் எழுதி கொட்டாச்சு ஸ்டேஷனில், உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைமே முடிஞ்சிருச்சு. அப்போ அவங்க அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க, அந்த ப்ராப்ளம்லாம் முடிஞ்சு ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க, ஒரு யூடியூப் சேனலில் தனியார் யூடியூப் சேனலில் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அதில் அவன் ஏன் என்னை பற்றி அப்படி சொல்லணும்? அவன் வந்து ஏதோ டிமாண்ட் பண்ணதுக்காக தான் இன்றைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இந்த டிமாண்ட் பண்ணதுக்காக நான் எந்த ஸ்டெப்புமே இது வரைக்கும் எடுத்துல. அப்போ எப்படி அந்த வார்த்தையை விடலாம்? அந்த விஷ்ணு அதே இன்டர்வியூவில் சொல்கிறான், ஓகேவா, முன்னாடி நான் வந்து அமேசன் ஒரு காரை வச்சுருக்கேன், அந்த அமேஸ் கார் ஒன்று வரும், அந்த காரை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட்டாக இருக்கும், அந்த கார் இப்போ ஆக்சிடென்ட் ஆகி செட்டிச்சு. அவன் யார் எச்ச பொறுக்கி என்னை பற்றி அப்படியே அவன் சொல்லணும் முதல்ல. ஆனால் ரொம்ப நல்லா விளையாடிட்டாங்க பேர் என் லைஃப்பில், ரொம்ப நல்லா விளையாடிட்டாங்க. உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
video is sponsored by Ganesh IAS, first IAS coaching center in Tamil Nadu.